மத்திய தரைக்கடை பகுதியில் ஒரு சின்ன தீவு. அந்த தீவுக்கு இன்றைய பெயர் மால்தா தீவு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தீவுக்கு மெலிதா தீவு அப்படின்னு பேர். மெலிதா தீவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாற்று முக்கியமுள்ள நிகழ்வை தான் இன்றைக்கு நான் வேத பாடத்திலே வாசிக்க கேட்டேன். பவுலையும் அவனோடு கூட சேர்ந்தவர்களையும் இன்னும் அநேக கைதிகளையும் ரோமாபுரிக்கு கூட்டி கொண்டு போகிறார். ரோமாபுரிக்கு போகிற வழியில் பயங்கரமான புயல் காற்று வீச ஆரம்பித்தது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. அநேக நாட்களாக அவர்கள் சூரியனை கூட பார்க்க முடியவில்லை, அப்படி பேய் மழை பெய்தது. புயல் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. கப்பலில் இருந்த பொருட்களெல்லாம் தூக்கி கடலில் போட்டாங்க கப்பலை லகுவாக்கும்படிக்கு. எல்லாரும் அவங்கவுங்க சாமியை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. சாப்பிடலை, சாப்பிட மனசு இல்லை. மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. அவங்க ஞாலமெல்லாம் அற்று போயிற்று. அடுத்து என்ன செய்கிறது என்று தெரியல.
பிரியமானவர்களே, ஆனாலும் பவுல் மூலமாக அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், தேவ மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு தேவன் தரிசனமாகி இனி சம்பவிக்க போகிறவைகளை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். நீ பயப்படாதே, நான் கூட இருக்கேன் என்று சொல்லுகிறார். சவுல் பவுலும் அவர்களை தைரியப்படுத்துகிறான். எப்படியோ ஒரு தீவு அவர் கண்களிலே படுகிறது. அந்த தீவில் அவர்கள் ஒதுங்குவதற்கு முன்பாகவே கப்பலுக்கு பெரிய சேதம் வந்து விடுகிறது. கப்பலுடைய பகுதிகள் உடைந்து போகின்றன. எப்படியோ கப்பல் தரை தட்டுகிற வேளையில் உடைந்து போன பலகைகளை பிடித்து கொண்டு நீந்த தெரிந்தவர்கள் நீந்தி களைத்து போய் அந்த கரையிலே வந்து ஒதுங்குகிறார். ஏறத்தாழ 276 பேர் என்று நினைக்கிறேன். எல்லாரும் களைத்து போயிருக்கிறார், சோர்ந்து போயிருக்கிறார். அந்த தீவார் இவர்களுக்கு அந்நியர், அவர்கள் ரோமர்கள் அல்ல. ஆனால் அந்த தீவார் இவர்களை அன்பாய் ஏற்றுக்கொண்டு இவர்களை உபசரிக்கிறார். மழை, குளிர், பயம், பசி, கடல்ல விழுந்து நீந்தினது, ஈரம், கொஞ்சம் இவர்களுடைய சூழ்நிலையை மாற்றும்படியாக அங்க நெருப்பு மூட்டி இவர்களை அனல் காய வைக்கிறார். ஏற்கனவே நெருப்பு போட்டப்பட்டிருந்த 276 பேர், அந்த தீவில் இருந்த ஒரு சிலர் எல்லாம் சுத்தி அனல் உரைத்து கொண்டிருக்கிறார். அப்ப பவுலும் இன்னும் கொஞ்சம் நெருப்பு மூட்டுறதுக்காக அங்க இருந்த விறக கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புல போடுகிறார், அனல் மூட்டுவதற்காக. அங்கிருந்த விரியன் பாம்பு மிக விஷத்தன்மையுடையது, ஆனால் சின்ன பாம்பா தான் இருக்குல்ல, 5 அங்குலம் 6 அங்குலம் உள்ள ஒரு பாம்பு என்று சொல்லுகிறார். ஆனால் பயங்கரமான விஷத்தன்மை உள்ளது, வைப்பு. இந்த நாட்களிலெல்லாம் தற்கொலை செய்ய விரும்புகிறவர்கள் சில தீவிரவாதிகள் ஒரு குப்பியிலே சைனாட் போன்ற கொடிய விஷங்களை வைத்திருப்பார். அன்றைக்கு சிலர் பத்திரமாக ஒரு பெட்டியிலே ஒரு சின்ன பையிலே விரியன் பாம்பை வைத்திருப்பார். அப்படிதான் கிளியோபெட்ரா கூட மரித்தாள் என்று சொல்லுவார். சின்ன பாம்பு, கொடிய விஷம் உள்ள பாம்பு. அப்படி ஒரு விரியன் பாம்பு அவன் கையை பிடிச்சிக்கிடுச்சு, கவிக்கிடுச்சு, கையில் தொங்குது. இந்த வேத பகுதியை இன்றைக்கு வாசித்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ முறை வாசித்திருக்கு, எத்தனையோ செய்திகளை இந்த வேத பகுதியிலிருந்து நான் பிரசங்கித்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த மால்தா தீவில கர்த்த நடப்பித்த காரியங்கள், படிப்பினைகள் மிக ஆச்சரியமாக. ஒரு 7 சம்பவங்களை மாத்திரம் நான் உங்களை, முதலாவதாக 28:3 நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். தப்பி கரை சேர்ந்தோம் என்றால் அவர்கள் எதிர்பார்த்த ரோமாபுரி பட்டணத்திலேயே போய் சேரவில்லை. நம்ம தப்பி கரை சேருகிறோம், ஆனால் நம்ம எதிர்பார்த்த கரையை சேர்ந்தோம் என்றல்ல. ஏதோ ஒரு சின்ன தீவு. சில வேளைகள் அப்படிதான் நடக்குது. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலிதா என்று அறிந்தோம். இது என்ன தீவுனே தெரியாது, ஒரு பெரிய நாடு அல்ல. சில வேளைகளில் சில கஷ்டங்கள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்த உடனே
நாம் எதிர்பார்த்த முடிவு வந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு சின்ன தீவு தான் வந்திருக்கும், ஒரு சின்ன தீர்வு தான் வந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசு. நான் ஒரு பெரிய விடுதலை எதிர்பார்த்தேன், தப்புனோம், ஆனால் நாங்கள் தப்பி கரை சேர்ந்து ஒரு சின்ன தீவு தானே, பேர் கூட அறியப்படாத அந்த தீவுல தான் போய் சேர்ந்தோம். கவனிங்க, வாசியுங்கள். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார். ரொம்ப ஒரு நல்ல சூழ், பயங்கரமான கடல் கொந்தளிப்பு, அதன் மத்தியிலே ஒரு சின்ன இழைப்பார். ரொம்ப அன்பா ஏற்றுக்கொண்டாங்க. வாசியுங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. ஒரு பாம்பு, ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், திடீரென்று இப்போது அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. நம்முடைய ஊழியக்காரராக நம்ம இருப்போமானால் எப்போதுமே நமக்கு ஆபத்து வராது, கஷ்டம் வராது என்றெல்லாம் நான் நினைக்க முடியாது. பவுலையும் பாம்பு கடிக்கும், பவுல் போகிற கப்பலுக்கும் சேதம் வரும். இவைகளெல்லாம் நான் சிந்திக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தை வந்தது, எல்லாமே ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. எவ்ரி திங் இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். அந்த தீவில் அவங்க ஒதுங்க, பவுல பாம்பு கடிக்கிறது, எல்லாமே ஆண்டவருடைய ஒரு இட்டர்னல் பிளானுக்குள்ளாக இருக்கு. நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்களோ தெரியல, சிலர் கண்டிப்பாக கவனித்திருக்க மாட்டீர்கள். இது எப்படி ஆண்டவருடைய பிளான்ல இருக்கு தெரியுமா? 27:24 வாசியுங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 27:24 பவுலே பயப்படாதே, ஆண்டவர் சொல்றாரு. பவுலை கூப்பிட்டு, கடல் கொந்தளிப்புல இருக்கிறாங்க, பவுலை பார்த்து பயப்படாதேன்னு சொன்னா பவுலுக்கும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும், என்ன ஆகுமோ என்று ஒரு பயம் இருந்திருக்கலாம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ கண்டிப்பா ராயனுக்கு முன்பாக போய் நிக்கணும், அது என்னுடைய பிளான். கப்பல் சேதம் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, நீ ஒரு தீவில் ஒதுங்கினாலும் சரி ஒதுங்கட்டாலும் சரி, நீ ராயனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். உன் நிமித்தமா உன் கூட யாத்திரை பண்ணுகிற யாருக்கும் தீங்கு வராது. உன் நிமித்தமா நீங்க ஃபிளைட்ல போறீங்க, உங்க நிமித்தமா கர்த்தர் அந்த முழு ஃபிளைட்டையும் காப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க பார்க்கல. உன் நிமித்தமாய் உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாருக்கும் சேதம் வராது. வாசியுங்கள். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள். இப்படி ஆண்டவர் என்ற சொல்லி இருக்கிறாரு, ஆனபடியால் மனுஷரே திட மனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. கண்டிப்பா நம்ம ரோம் போய் சேர்ந்துருவோம். ஏன்னா ஏன்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ சீசருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று. அதனால கண்டிப்பா ரோம் போய் சேர்ந்துடும், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார், அவர் சொன்னபடியே நடக்கும். உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லி இருக்க, பவுலுக்கு அந்த நிச்சயம் இருந்தது. லியோனார்ட் ரேவன்ஹில் என்ற ஒரு பரிசுத்தவான் ஒரு புஸ்தகத்தில் எழுதுவார், எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்காதீங்கள், எலியாவின் தேவன் அங்கே தான் இருக்கிறார், எலியா எங்கே என்பார். எலியாவின் தேவன் இன்றைக்கு அக்கினி அனுப்ப முடியும், எலியா எங்கே? பவுலின் தேவன் எங்கே? பவுலின் தேவன் அங்கே தான் இருக்கிறார். பவுலின் தேவன் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். இன்றைக்கு வருகிற கேள்வி, பவுல் எங்கே? நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போமானால் அவர் உங்களுக்கு சொல்லியபடியே நடக்கும். ஆபிரகாம் இடத்துல சொல்லியிருந்தார், இந்த உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்.
ஈசாக்க பலி செலுத்தினாலும் அவன் சாக மாட்டான். வேலைக்காரரை பார்த்து பவுல் ஆபிரகாம் சொல்லுகிறார், நாங்கள் தேவனை ஆராதித்து விட்டு திரும்பி வருவோம். பலி செலுத்த போகிறார், ஆனால் அவருக்கு தெரியும் நான் பலி செலுத்தினாலும் என் மகன் சாக மாட்டான், நாங்கள் திரும்பி வருவோம். ஏன்? ஆண்டவர் சொன்னபடியே நடக்கும். இன்னும் வாசிக்கிறோம், வாசியுங்கள். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றார். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதா இருக்கும் என்றார். அப்ப ரோமுக்கு போகிற வழியிலே அந்த தேவனுடைய இட்டர்னல் பிளான்ல இந்த தீவில விழ வேண்டியதும் ஒரு பிளான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஏதோ திடீரென்று ஒரு கப்பர் சேதம் வந்தது, அந்த தீவில போய் விழுந்துட்டாங்க என்ற பொருள் அல்ல. அவங்க அந்த தீவில போய் விழ வேண்டும், அங்க பவுல ஒரு பாம்பு கடிக்க வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தருடைய பிளான். பாம்பு கடிச்சோன்னு ஐயோ ஒய்யோன்னு கத்த வேண்டும். என்னை குறித்த தேவனுடைய ஒரு பிளான், என்னை குறித்த தேவனுடைய ஒரு பிளான். நான் ஏசியலை ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மாலையில செய்தி கொடுத்து விட்டு அமர்ந்தேன். ஒரு சகோதரர் மிக துக்கத்தோடு ஓடி வந்தார். டிவிஎஸ் லூகாஸ்ல பணி செய்து கொண்டிருந்தார். ஏன் எனக்கு விரோதமா இப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க என்று சொன்னார். நான் வழக்கம் போல சிரித்து கொண்டே பிரேஸ் த லார்ட் அப்படின்னு. அவரு கோபம் வந்துடுச்சு. நான் இவ்வளவு வேதனையா சொல்றேன், இப்படி எனக்கு விரோதமா செய்யறாங்க, நீங்க பிரேஸ் த லார்ட் சொல்றீங்களே என்ன? நான் சொன்னேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாக்காதே போகும்னு சொன்ன. ஆமா, ஆனா ஆயுதம் உருவாக்கப்படாதுன்னு சொல்லலையே. ஆயுதம் உருவாக்கப்படாதுன்னு சொல்லலையே. ஆயுதம் உருவாக்கப்படும், உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போ. பாம்பே படிக்க கடிக்க கூடாது, சோதனையே வரக்கூடாது என்று நம்ம அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். இந்த தீவில் விழ வேண்டும், இந்த தீவில் இப்படி ஒரு பாம்பு கடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் பிளான் பண்ணியிருக்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க மட்டும், நாம் தேவனில் அன்பு கூறு மட்டும், சகலமும் கப்பர் சேதமும் கடல் கொந்தளிப்பும் தீவில் ஒதுங்கிறதும் பாம்பு கடிக்கிறதும் எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். என் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், விஷப்பூச்சி கடிக்கிறது, ஒரு பயங்கரமான பில்லி சூனிய கட்டு, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும், ஏதோ எதேச்சியா நடந்துடுச்சு என்று நினையாது. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இரண்டாவதாக நான்காம் வசனத்துல இன்னொரு சத்தியத்தை நான் கவனித்தேன். வாசியுங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, ஒரு டவுட் கூட கிடையாது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே கிடையாது. வாசியுங்கள். இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும், இவன் இந்த சமுத்திரத்துல சாவுக்கு தப்பி வந்தும், பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பழியானது இவனை பிழைக்க ஒட்டல, பாம்பு தொங்கிக்கிட்டே இருக்கு அவன் கையில, கடிச்சுட்டு ஓடியர்ல, அப்படியே கவிட்டு தொங்குது. அந்த தீவாருக்கு தெரியும் அவன் நிச்சயமா சாவும். அப்படி ஒரு பாம்பு கடிச்சு தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் செத்தாதான் பாம்பு கீழே விடும், விழாது அந்த பாம்பு. கண்ணுக்கு முன்னால பவுல் சாக போகிறான். கப்பர் சேதத்துக்கு சமுத்திரத்துக்கு அவன் தப்புனாலும் பழி அவனை விடலை. ஒன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம், திரும்ப வாசியுங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, நான் தப்பி கரை சேர்ந்தாலும் நம்மேலே தப்பெண்ணம் கொள்ளுகிறவர்கள் நம்மை சுற்றி இருப்பார். அது அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுடைய அவங்களுக்கு தெரியும், அந்த அறிவு இருக்கு, கண்டிப்பா அவங்க சாவு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அநேக வேளைகளில் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, நம்ம பாம்பு கடிக்கும்போது அநேகர் நம்மை தப்பெண்ணம் கொள்ளுவார்கள்.
உங்களை கூட தப்பா நினைக்க, நீ செஞ்ச பாவம் தான், இல்ல ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கிற, இல்லைன்னா உன்னை ஏன் பாம்பு கடிக்குது? சபையில சொல்லுவாங்க, ஊழியக்காரர்கள் கூட நாங்க சொல்லுவோம், நல்லா சோதிச்சு பாருங்க, ஏன் உங்களுக்கு இப்படி அடிக்கு மேல அடி? ஏதோ ஒரு பிழை இருக்கு, இருக்கலாம், சோதித்து பாருங்க. நல்ல அநேக வேளைகளிலே நம்மை மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது. யோபு இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று கேள்விப்பட்ட உடைய நண்பர்கள் வருகிறார்கள், தூரத்தில் யோபுவை பார்க்கிறார். யோபு உரு குலைந்து உரு மாறி இருக்கிறார். அவர்களாலே தங்களுடைய கண்களை நம்பவே முடியவில்லை. யோபுவை பார்த்த உடனே துக்கம் தாழாம தங்க தலையில புழுதிய வாரி போட்டு அழுதுட்டு வந்து உட்கார். யோபு சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சருமத்தெல்லாம் வியாதி, ஒரு ஓட்டை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கொடிதான். அவன் மனைவி அவனை பார்த்து சொன்னான், தேவனை தூசித்து ஜீவனை விட்டுரும் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவ்வளவு வேதனையின் மத்தியில் அவன் மனைவி அவ்வளவு கடூரமாய் பேசிட்டா, அவன் மனைவி அவனை வைத்துட்டா என்றெல்லாம் யோபுடைய மனைவிய ஒரு கொடுமைக்கார ஈவு இரக்கமில்லாத ஒரு பெண்ணு போல சித்தரித்து பேசுவார்கள். ஆனால் எனக்கு யோபுடைய மனைவியை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு எண்ணம் வரும். யோபுடைய மனைவி ரொம்ப நல்ல மனைவி. இவ்வளவு யோபு கஷ்டப்படுறான், அவளுக்கும் அந்த கஷ்டம் உண்டு, அவளும் பிள்ளைகளை இழந்திருக்கிறா, அவளும் சொத்தை இழந்திருக்கிறா, ஒரே ஒரு வித்தியாசம் அவளுக்கு சருமத்தில் வியாதி வரல. அது ஒன்று தான், 10 பிள்ளைகள் இறந்தாருன்னா ரோபுக்கு மாத்திரமா பிள்ளைகள் இறந்தார்கள், சொத்து சுகம் எல்லாம் போயிட்டுன்னா யோபுக்கு மாத்திரமா சொத்து சுகம் எல்லாம் போயிட்டு அவளுக்கும் எல்லாம் போயிடுச்சு, அவளுக்கும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாள், ஒரே ஒரு வித்தியாசம் அவளுக்கு சருமத்தில் வியாதி இல்லை. புருஷன் உட்கார்ந்து அந்த ஓட்டை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்க்கும்போது அவளுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருந்த புருஷன், ராஜா இல்லையா என் புருஷன்? அவளுக்கு ஒரு ரகசியம் தெரியும், இவர் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றதுனால தான் சாகாம இருக்கிறாரு. இவர் ஒருவேளை ஆண்டவரை சபிச்சிட்டாருன்னா செத்து போயிடுவார். இந்த வேதனை இருந்து விடுதலை கிடைச்சிடும். ரொம்ப அன்புள்ள மன புருஷன் படுற வேதனை அவளால் தாங்க முடியாது. ஏன் அவர் அவ்வளோ அன்புள்ள மனைவி என்று சொல்றேன்னா, ஆண்டவர் யோபுக்கு பிள்ளைகளை இரட்டத்தனையாய் கொடுத்தார், ஆடு மாடுகளை சொத்து சுகங்களை இரட்டத்தனையாய் கொடுத்தார். அந்த மனைவி கொடூரமான மனைவியா இருந்தா அந்த மனைவி எடுத்துட்டு வேற மனைவியை கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் மனைவி இல்லாமலாவது வச்சிருக்கலாம். ஆனா அந்த மனைவி மூலமாகவே அவருக்கு 10 பிள்ளைகளை பிறகு கொடுத்துருக்கிறார். ஒரு அன்புள்ள மனைவி. ஆனா அவளால யோபுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியல. அன்புள்ள நண்பர்கள், அன்புள்ள நண்பர்களால யோபுக்கு ஏன் இத்தனை கஷ்டம் என்று புரிந்து கொள்ள முடியல. ஒவ்வொருவராக ஒவ்வொரு வியாக்கியான சொல்றாங்க, இதனாலதான் உனக்கு கஷ்டம், இதனாலதான் உனக்கு கஷ்டம் என்று. ஆனால் யோபுவால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் கஷ்டம் என்றும் தெரியல. சில வேளைகளில் நம்ம மற்றவங்களால புரிந்து கொள்ள, மனைவியால் புரிந்து கொள்ள முடியாது, கணவனால் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய நண்பர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இவன் ஏன் குருடா இருக்கான், அவ ஏன் 12 ஆண்டு பெரும் பாடுபடுறா, யார் செஞ்ச பிழை, 18 வருஷமாய் சற்றேன்னு நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறாள், எதனால? 1000 முறை ஏன்னு கேட்டு பாருங்க, பதில் கிடையாது. இயேசுவே அவர்கள் தவறாக நினைத்தார், தேவன் இவரை வாதித்தார் என்று நினைத்தார், இது தேவ தண்டனை என்று நினைத்தார்.
இது தேவனால் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் என்று நினைத்தார். ஏசாயா சொல்லுகிறார், நாம் அவரை விட்டு நம்முடைய முகங்களை திருப்பிக் கொண்டோம். பவுல மாத்திரம் அவர் தப்பா நினைக்கல, யோபு மாத்திரம் புரிந்து கொள்ளாம போகல. பல சூழ்நிலைகளை சிஸ்டர் பிரதர் மற்றவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கடல் கொந்தளிக்குது, கப்பல் உடையுது, போக விரும்பின கரைக்கு போகாம ஒரு தீவுல ஒதுங்குறோம், சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் கர்த்தருடைய பிளான் தான். ஒருவேளை உங்களை மற்றவங்க தப்பா நினைக்கிறாங்க, உங்களை கொலை பாதகன்னு சொல்றாங்க, தேவ தண்டனைக்குரியவன் சொல்றாங்க, பழி சொல்றாங்க, சொல்லு பேரு. அதை வாசிக்கும் போது மூன்றாவதாக யோசித்தேன், 5-6 வசனங்கள் வாசியுங்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணம் அப்படிதான், உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், இனிமே உன் குடும்பம் எழும்பாது, இனிமே அந்த சபை வளராது, இதோடு அந்த ஊழியர் நின்றும், அப்படிதான் எதிர்பார்த்தார். பேசுவாங்க, சொல்லுவாங்க, நினைக்க தோணும். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவன் இப்ப வீக்கம் கண்டு செத்து போயிடுவான். ஒரு நாள் அதிகாலையில் ஒரு பெரிய பரிசுத்தவன், ஒரு தீர்க்க தரிசியை, எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் லேசரஸ் ஐயா அவர்கள் காலை 6 மணிக்கு என்னை சந்திக்க வீட்டுக்கு வந்தார். பெரிய அதிர்ச்சியாக இருந்தது, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் என்னை தேடி 6 மணிக்கு வந்திருக்கிறார்களே. அவங்க கர்த்தர் சொன்னார்னு ஒரு சாட்சியை சொன்ன. ஒரு காலகட்டத்தில் அவங்க சபையில் இருந்த எல்லாரும் அவங்கள விட்டு போயிட்டாங்க. பெரிய பரிசுத்தவான், இவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பெண்ணம் கொண்டு சபையை விட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னார், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜப வீட்டில் தனியாக முட்டி போட்டு நின்றேன், ஒரு ஆள் கிடையாது, ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார். ஒரு சில வாரங்களுக்குள்ளாக எல்லாரும் திரும்பி வந்து விட்டார், சபை நிரம்பி வழி. 30 பேர் தானே போயிட்டாங்க, பரவாயில்ல, ஊழிய நின்றாது. 60 பேர் போயிட்டாங்க, ஊழியம் நின்றாது. 100 பேரும் போயிட்டாங்க, ஊழியம் நின்றாது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சோர்ந்து போகாதீங்க. அவங்க அப்படி நினைச்சாங்க, இப்ப வீக்கம் கண்டு செத்து போவான்னு நினைச்சாங்க. பிரியமானவர்கள், நடந்தது என்ன? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது அந்த பாம்பு நெடுநேரமாகியும், அப்ப நெடுநேரம் தொங்கிக்கிட்டே இருக்கு, நெடுநேரம் அது தொங்கிக் கொண்டே இருக்கு. வாசியுங்கள், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, இப்ப வேறு சிந்தை ஆயிட்டாங்க. பவுல் உதறி போட்டுட்டான், பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நெடுநேரமா, ஒன்னும் ஆகல. இப்ப அவர்கள் வேறு சிந்தை ஆவார். இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களை குறித்து தவறாக நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் சீக்கிரத்திலே வேறு சிந்தை உடையவர்களாக மாறுவார்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கணும். அவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்களாக மாறுவார்கள். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாள்ல கர்த்தர் என்ற சொல்றார் என்று குறித்து கொள்ளுங்க. அவர்கள் வேறு சிந்தை உடையவர்களாக மாறுவார்கள். பயப்படாதீங்க,
அவங்க உங்களுக்கு என்ன பேர் சொல்லி அழைத்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அவனை கொலைகாரன் என்றார்கள், கொலை பாதகன் என்றார்கள், பழிகாரன் என்றார்கள், பழி சொன்னார்கள். கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறுறாங்க வாசியுங்கள். வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டான். இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டார்கள். உன்னை பார்த்து கொலை பாதகன் என்று சொன்னவர், உன்னை பார்த்து சபிக்கப்பட்டவள் என்று சொன்னவர், உன்னை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார், உன்னை பார்த்து தேவ பிள்ளை என்று சொல்லுவார். யார் உன்னை தப்பா நினைத்தாங்களோ, உங்க ஆபீஸ்ல உங்க உறவினர்கள் மத்தியில் இது வரலாறு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இது தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொல்லுங்கள். உன் பேர் மாறப்போகுது. உதவாக்கற, எத்தன் மோசமானவன், மோசமானவா, கொலகாரி, சண்டைக்காரி, என்னெல்லாம் அதே வாய், அதே வாய் உங்களை இவள் தேவனுடைய பிள்ளை, இவள் ஊழியக்காரி, இது கர்த்தருடைய பிள்ளை என்று. அது மாத்திரமல்ல, அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஏழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசியுங்க. தீவுக்கு முதலாளி ஆகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவருடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான். கப்பல் சேதம் வரலாம், கடைசியில் ஏதோ ஒரு குட்டி தீவில் போய் ஒதுங்கலாம், அங்கே பாம்பு கடிக்கலாம், பல எதிர்மறான சூழ்நிலைகள், நாம் விரும்பாத சூழ்நிலைகள்லாம் நமக்கு நடக்க. ஆனால் எங்கே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு உன்னதமான உயர்வு, ஒரு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஒரு டிவைன் அக்செப்டன்ஸ், உங்களை சேர்த்துக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க. ரெண்டு நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம், பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாங்க, யாரும் முன்ன பின்ன தெரியாது, யாரும் முன்ன பின்ன தெரியாது. அங்கே லீதியா எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் தங்குங்கன்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டார். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார், உங்களை உபசரிக்கிறவங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, ஒரு தீவில் கூட இருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பார்க்கலாம், என தெரியாத தீவில் நீங்கள் மாட்டினா கூட உங்களை ஏற்றுக்கொள்வார், அங்கே இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு வேடிக்கையான ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அதிகமாக ஊழியம் 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 என்று இருக்கும்போது சாப்பிட கூட நேரம் கிடையாது. எத்தனையோ நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டேன். பிரியமானவர்களே, சுந்தரையாவுக்கு தெரியும், ஒரு முறை என்னிடத்துல சொன்னார், இப்படி நீங்கள் அலுவலாக இருக்கீங்க, ஃபேமிலியாக ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு சேலத்தில் மீட்டிங் இருந்தது. அதை அறிந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் சேலம் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஏற்காடில் ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்க நாங்கள்லாம் கிறிஸ்டி கேப்சி சின்ன பிள்ளைங்க, ரொம்ப குதூகலமாக பெறப்பட்டோம். மூன்று நாட்கள் சேலம் மீட்டிங், பகலும் இரவும் கூட்டம், மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எங்களுக்கு தெரிந்த ஒரு விசுவாசி மூலமாக ஏற்காடில் தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். சேலத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு காலையில் இருட்டோடு எழும்பி ஏற்காடு போய் சேர்ந்தோம். பிரியமான சேரும்போது நண்பகல்கிட்ட வந்துடுச்சு. நாங்கள் எதிர்பார்த்த அந்த விசுவாசி பஸ் ஸ்டாண்டுக்கு வரவே இல்லை. அவங்க அண்ணன் விலாசம் இருந்தது. அவங்க அண்ணன் விலாசத்தை தேடி போனோம். தம்பி வெளியே போயிருக்காரு, உட்காருங்கன்னாரு.
நாங்க எதிர்பார்த்த வரவேற்பு இல்லை. ரொம்ப சோர்ந்து அவர் ஒரு மணிக்கு வந்திருப்பார். வந்துரு வாங்க வாங்க சாப்பிட போகலான்னு. ரூம் எங்க வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு வந்துடுறான்னு கூப்பிட்டு போனார். எங்கேயோ சாப்பிட கூப்பிட்டு போறாருன்னா பிளாட்ஃபார்ம்ல ஒரு கையேந்தி பவுன்ல கொண்டு விட்டார். அப்படி ஒரு இடத்துல என் பிள்ளைகள் போனதே கிடையாது. தவறு என்று சொல்ல எங்களுக்கு பழக்கம் கிடையாது. ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். ஏதா ரூம் எங்கேன்னு போகலாம் 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 அப்படின்னு ஒரு அங்கே இருந்த ஒரு பழைய கிறிஸ்தவ ஆலயம் அந்த வளாகத்தில் கொண்டு இங்கே இருங்க நான் வந்துடுறேன்ட்டு போயிட்டார். அது கல்லறை. ஐயா நாங்கள் லீவுக்கு என்ஜாய் பண்ணலான்னு போனால் கல்லறையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருந்த அந்த செக்ஸ்டன் இறக்கப்பட்டு கோயிலை திறந்து கொடுத்தாங்க. உள்ளே உட்காந்துக்குவாங்களேன்னு மணி 4 ஆச்சு 5 ஆச்சு காஃபியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சோர்ந்து போயிட்டோம். கப்பல் சேதம் வரும் பாம்பு கடிக்கும் தீவில் போய் ஒதுங்குவோம். நாங்கள் ரோமாபுரிக்கு போனோம்னு பார்த்தா இப்போ கல்லறையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வந்தார் ஒரு 5 மணி இருக்கும். இங்கே ஒரு கொரியன் மிஷினரி இருக்கார் அவரை பாப்பம்மானார். பிரதர் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. இந்த கொரியன் மிஷினரி வேணும் ஒன்று வேண்டாம் பிள்ளைங்களாம் டயர்டாக இருக்குங்க முதல்ல ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அவரை பார்த்துட்டு போகலாமே பக்கம் தானே. பிரதர் தயவுசெய்து முதல்ல ரூமுக்கு கூப்பிட்டுப்பாங்க பிரதர் அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கணும். இறங்கி ஒரு 10 அடி போயிருக்க மாட்டோம். பயங்கரமான கல்மலை. அன்றைக்கு தான் பிள்ளைங்க கல்மலையை பார்க்குறேன். பனிக்கட்டு மேலே பனிக்கட்டு அப்படி உழுது மேலே இருந்து டொம்மு டொம்முன்னு எங்கே போகன்னு தெரியல. நடந்த சம்பவத்தை சொல் சரியாக அந்த கொரியன் மிஷினரி வீட்டு பங்களா முன்னால் ஒதுங்கணும் போய். அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருடைய மனைவி இந்தியாவை சேர்ந்தவர்கள். ரொம்ப அன்பாக எங்களை வரவே மெல்லித்தா தீவிலையும் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. ஏற்காட்டிலையும் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு. வரவேற்று எங்களை ரொம்ப அன்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசும்போதே பார்த்தா அவருடைய மனைவியும் நம்ம சிஸ்டரும் தூரத்து உறவு. எப்படி பாருங்க எங்கே போய் மாற்றோம் பாருங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தான் கொரியாவிலேருந்து வந்திருக்கிறோம் கொஞ்ச நாள் தான் ஆகுது. இங்கே என் கணவன்ட்டு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அவங்க இங்கிலீஷில் பேசினா அவருக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்க இந்த இங்கிலீஷ். இன்றைக்கு தான் என் கணவர் இன்னொரு ஆள்கிட்ட பேசியிருக்காரு. நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது ரூம் ரூமாக இருக்குது நீங்கள் எங்கள் கூட வந்து தங்கிக்கோங்களேங்கிற. இல்லைங்க நாங்கள் ரூமுக்கு போகிறோம். தயவு செய்து எங்களுக்காக வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு கெஞ்சுறேன். உடனே சரின்னு அவர் கார்லேயே போட்டு பஸ்ஸில் போனவங்களே இப்போ கார் கிடச்சிருச்சு. அதுவும் அமெரிக்க மிஷினரியுடைய காரு. அவர் கார்லேயே போய் எந்த வீட்டில் நாங்கள் இறங்கும் போது எங்களை அவ்வளோ ரிசப்ஷன் இல்லையோ அந்த வீட்டில் காரில் போய் இறங்குறோம். எங்கள் பேக் எல்லாம் தூக்கி வைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ரிசப்ஷன் கொடுக்கட்டா என்ன எங்களுக்கு ரிசப்ஷன் கொடுக்க தேவ தூதனே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ராத்திரி அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த ராத்திரி 11 மணி இருக்கும். அந்த கொரியன் மிஷினரி அமெரிக்கர் அவர் இதுவரைக்கும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறலை. அந்த ராத்திரி அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றார். கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிக்கும். அடுத்த நாள் கார்லேயே எங்களை ஏற்காடெல்லாம் கூட்டி காட்டினார். மத்தியானம் மீட்டிங் வச்சிட்டார். நாங்கள் ரெஸ்ட்டுக்கு போயிருக்கிறோம். மத்தியான மீட்டிங் வச்சுட்டார். பிரியமானவர்களை ஹேண்ட்பில்லாம் அடித்து ஒரே நாளில் அவர்களுக்கு அசிஸ்டன்ட் மூலமாக கொடுத்து விட்டு ஒரு அபிஷேக கூட்டம் ஏற்காடில் நான் நினைக்கிறேன் 35 பேர் அபிஷேகம் பெற்றால் கரங்களை தட்டி கருத்துல ஸ்தோத்திரி போகிறோம். நாங்கள் எங்கே போனோம் ரெஸ்ட்டுக்கு போனோம். அடுத்த நாள் காலையில் அவர் வீட்டில் மீட்டிங். அந்த மீட்டிங்கில் 9 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. எனக்கு எப்படி ரெஸ்ட் இருந்திருக்கும் பாருங்க. வெளித்தா தீவு 1 மணிக்கு பஸ் வருது. அந்த பஸ்ஸை விட்டா எங்களால் ட்ரெயின் பிடிக்க முடியாது. சேலத்தில் கூட்டம் முடியலை. அந்த அம்மா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு டைம் ஆகிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. நாங்கள் தேவ சமூகத்தில் இன்னும் சொல்கிறேன் ரெஸ்ட்டுக்கு போனவன் பஸ்கா பண்டிகையில் சாப்பிட்ட மாதிரி கடை 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 நின்று நின்றுக்கிட்டே 2 வாயில் அள்ளி போட்டுட்டு அந்த காரில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடணும். உங்களை எங்கே போனாலும் ஏற்றுக்கொள்ளல் உண்டு. கரங்களை போய் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கணும்.
மெலிதா தீவில் யாருமே தெரியாது. உங்களை அங்கே ஏற்றுக்கொள்ளுகிற தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவும் சாதாரண ஆள் அல்ல, அந்த தீவுடைய சொந்தக்காரன், எஜமான், அந்த தீவுடைய எஜமான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப மெலிதா தீவு அந்த அனுபவம் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள உள்ளது. மற்றவங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. சூழ்நிலை மாறும் எல்லா இடங்களிலே நம்மை அன்பாய் விசாரிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளிகள் இருப்பார்கள். இன்னொன்று கூட கவனித்தேன், 5:8-9 வாசியுங்கள். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பெரிய மலை சொல்லும் போதுதான் நான் சொன்ன கதையை ஒப்பிட்டு பார்க்கிறேன். யோசிக்கல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்காடு போனாலும் ஊழியம்தான், சிறைச்சாலைக்குள்ள போனாலும் ஊழியம்தான், மெலிதா தீவுக்குள்ள போனாலும் ஊழியம்தான். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் உன்னை வைக்கிற எல்லா இடங்களும் உனக்கு கர்த்தர் அமைத்து தருகிற பிரசங்க மேடை. ஹலெலூயா, ஹலெலூயா. நீ ஸ்கூல்ல இருக்கிறியா, அது உனக்கு ஒரு மினிஸ்ட்ரி. ஆபீஸ்ல இருக்கிற அது ஒரு மினிஸ்ட்ரி. ஜெயில இருக்கிற அது ஒரு மினிஸ்ட்ரி. கப்பல் சேதத்தில் இருக்கிற அது ஒரு மினிஸ்ட்ரி. நீ மெலிதா தீவில் போய் ஒதுங்கிறிய, அது ஒரு மினிஸ்ட்ரி. நமக்கு இங்கே தான் ஊழியம் என்றால், எங்க போனாலும் ஊழியம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கு மட்டுமாக உங்கள் சூழ்நிலைகளை குறித்து, உங்களுக்கு வருகிற கப்பல் சேதத்தை குறித்து, உங்களை குறித்து மற்றவர்கள் தப்பாக நினைக்கிறதை குறித்து கவலைப்படவே படாதீங்க. இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரோமுக்கு கூட்டு போகிறாங்க, இதோட என் ஊழியம் முடிஞ்சுது. இல்லை, பவுல் கப்பலில் போகும்போதும் ஊழியம்தான், கப்பல் சேதம் வந்து மெலிதா தீவில் ஒதுங்கினாலும் ஊழியம்தான். எந்த சூழ்நிலையும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற அழைப்புக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பார்க்கலாம், எத்தனை சூழ்நிலைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் உனக்கு திறந்து தருகிற வாசலே ஒழிய, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற பணித்தளங்களே ஒழிய, கர்த்தர் உனக்காக அமைத்து தருகிற பிரசங்க மேடைகளே ஒழிய, ஒன்றாகிலும் உன் ஊழியத்தினுடைய, உன்னுடைய அழைப்பினுடைய முற்றுப்புள்ளி கிடையாது, கிடையாது, கிடையாது. பிரியமான, ரொம்ப யோசித்து பார்த்து, ரோமாபுரிக்கு கூட்டு போறாங்க, எதற்காக? ஊழியம் செஞ்சனால அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஊழியம் முடிஞ்சிருமா? கப்பல்ல ஊழியம் செய்யறார், மெலிதா தீவுல ஊழியம் செய்யறார், அங்கேயும் வியாதியஸ்தரை குணமாக்குறார். கைதிதானா? கைதிதான். ஆனா பவுலுடைய ஊழியத்தை நிறுத்த முடியுமா? நிறுத்துற. 6வது அந்த ஒரு ஆச்சரியமான குறிப்பை கவனித்தேன், எல்லாமே இந்த மெலிதா தீவுல நடக்குது. 10வது வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, நீங்க கைதி, உங்களுக்கு உலகத்துல மரியாதை செய்யல, ஆனா அந்த தீவை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த கைதிகளுக்கு எல்லா மரியாதையும் செய்து வாசியுங்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எங்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ எல்லாவற்றையும் இந்த மெலிதா தீவில சந்திச்சாங்க. வர்றவள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். எங்கள் மூலமா 276 பேருக்கு நன்மை. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ பவுலா இருப்பாயா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு எருசலேமும் வேண்டாம், ரோமும் வேண்டாம், ஐரோப்பாவும் வேண்டாம், இங்கிலாந்தும் வேண்டாம். இன்னைக்கு சிங்கப்பூருக்கு போகவா, மலேசியா போகவா, இங்கிலாந்து போகவா, யூஎஸ் போகவா, ஜெர்மனி போகவா, அரபு நாடுகள் போகவான்னு துடிக்கிறாங்க. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றார், மெலிதா தீவே போது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பார்த்தேன்,
எல்லா தேவைகளையும் சந்தித்தார்கள். மெலிதா தீவில் உணர்ந்த அனுபவம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. மெலிதா தீவில் உங்களை உபசரிப்பாங்க, உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, உங்களுக்கு மரியாதை செய்வாங்க, உங்களை வந்து வழி அனுப்புவாங்க, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஊழியம் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிளான். ஏன் எனக்கு இப்படி ஒரு தீவு? ஏன் நான் ஒரு தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்? ஏன் அப்படி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கேன்? ஏன் இப்படி என் வாழ்க்கை வெறுமை ஆயிடுச்சு? ஏன் நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியலை? ஏன் எனக்கு நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல? சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் மெலிதா தீவில் வச்சிருக்கிறார். மெலிதா தீவுடைய அனுபவத்தில் ஒரு 6 காரியங்களை சொன்னேன். முக்கியமான ஒரே ஒரு அனுபவத்தை மாத்திரம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மெலிதா தீவில் பாம்பு கடிச்சது சொன்னேன், தப்பெண்ணம் கொண்டாங்கன்னு சொன்னேன், அவங்களே அவங்க சிந்தை மாறினாங்க, வேறு சிந்தை ஆனாங்கன்னு சொன்னேன், ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னேன், ஊழியத்தை பற்றி சொன்னேன். ஒன்றே ஒன்று சொல்லலை. என்ன சொல்லலை? மெலிதா தீவில் இவ்வளோத்துக்கும் காரணம் ஒன்று, நீ கவனிக்காமல் விட்டுட்டீங்க. மெலிதா தீவில் உள்ள ஒரு உன்னதமான அனுபவத்தை நான் சொல்லலை, அதை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தீவில் உள்ள அந்நியரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பவுலோடு பயணத்தில் வந்த லூக்கா போன்ற உடன் பயணிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாலுமிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரோம போர்வீரர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 100 அதிபதி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மற்ற கைதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய கண்கள் காண அந்த மெலிதா தீவில் பவுல் ஒன்று செய்தான். அவன் கையில் தொங்கி கொண்டிருந்த விஷப்பூச்சியை அந்த அக்கினியில் உதறி போட்டான். அந்த அக்கினியில் உதறி போட்டான். இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கையை கடிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் அலக்கழித்து கொண்டிருக்கிற அந்த துக்கத்தை, அந்த வேதனையை, அந்த கலக்கத்தை, அந்த பாரத்தை உதறி போட போகிறீங்க. ஆரம்பத்தில் ஒரு சகோதரி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அந்த பயம் திடீர்னு என்னை விட்டு போயிட்டுன்னு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இப்போ யார் யாரெல்லாம் உதறி போட போகிறீங்களோ மெலிதா தீவில் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் முன்பாக அந்த விஷ பூச்சியை, உங்களை அழிக்க வந்த அந்த வேதனையை, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து கொண்டிருக்கிற அந்த பாம்பை, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை உதறி போட்டிருங்க. அங்கே ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பு தான் பரிசுத்த ஆவியினுடைய நெருப்பு, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அந்த வேதனையை, அந்த விஷ பூச்சை, அந்த கவலையை, அந்த துக்கத்தை, அந்த பாரத்தை இந்த வேளையில உதறி போடுங்க. எல்லாம் உதறி போடுங்க. இயேசு நாமத்தில் உதறி போடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.